மக்கள் விசாரணை மன்றம், மோடி அரசின் மீதான குற்றப்பத்திரிகை, கொரோனாவின் கொடூரத்திலிருந்து மக்களை காக்க தவறி எந்த முன்தயாரிப்பும் இல்லாமல் மார்ச் 24, 2020 இந்தியா முழுவதும் ஊரடங்கை அறிவித்தது. குடியிருக்க இடம், மருத்துவ வசதி, உணவு, போக்குவரத்து உட்பட எந்த வசதிகளும் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் நகரங்களிலிருந்து இடம்பெயரும் அவலத்திற்கு தள்ளிவிட்டது. 2020 இறுதியில் இரண்டாவது அலை வரும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்த பின்னரும் அது குறித்து வாழாவிருந்தது. மருத்துவமனை படுக்கை, ஆக்சிஜன், வென்டிலேட்டர், உயிர்காக்கும் மருந்துகளும் போதிய அளவில் கிடைக்காததன் விளைவாக முதல் அலையை விட இரண்டாவது அலையில் மிக அதிகமான உயிரிழப்பு மற்றும் சேதத்தையும் கொரோனா தொற்று ஏற்படுத்தியதற்கு மோடி அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையே காரணம்.